ஓம் சாந்தி. இன்றைய பொழுது முடிந்து என்னுடைய இனிய உறக்கத்திற்கு தயாராகிறேன். நாள் முழுவதும் என் மனதில் பல விஷயங்கள் பதிந்திருக்கின்றன. ஆனால் அந்த விஷயங்கள் என்னுடைய உறக்கத்தில் வந்து பாதிப்பு ஏற்படுத்தாமல் அவைகளையெல்லாம் என் மனதிலிருந்து இறக்கி வைத்துவிட்டு இன்றைய நாள் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்பதை புரிந்து கொண்டு என்னுடைய இனிய உறக்கத்திற்கு தயாராகிறேன். முதலில் என்னை நான் தனியாக உணர்கிறேன். நான் இந்த உடலாக கூட என்னை பாவிக்காமல் என்னுடைய உண்மையான சொரூபமான ஒளி புள்ளி வடிவத்தில் என்னை நிலைநிறுத்துகிறேன். நான் ஒரு ஆத்மா, மிகச்சிறிய ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். இந்த உடல் மூலம் இன்று முழுவதும் என் வாழ்க்கையை நடத்தியிருக்கிறேன். அதில் பல விஷயங்கள் எனக்கு சாதகமாகவும் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காததாகவும் கூட நடந்திருக்கிறது. அந்த சாதகமான விஷயங்களில் எனக்கு ஏற்பட்ட இனிமையான உணர்வுகளை அனுபவிக்கிறேன். சில விஷயங்கள் சிலரிடத்தில் கோபப்பட்டிருக்கலாம். சில விஷயங்கள் நான் எதிர்பார்க்காது நடந்திருந்தாலும் இதுவும் நன்மைக்கே என உணர்கிறேன். இந்த விஷயங்களும் என்னை பற்றி எனக்கு புரிய வைத்திருக்கிறது. இன்று ஏற்பட்ட அந்த கோபத்தின் நிகழ்ச்சியில் நாளையும் ஏற்படுமானால் அதில் கோபப்படாமல் சாதிக்க விரும்புகிறேன். கோபத்தினால் ஒன்றும் நடப்பதில்லை. அந்த நேரத்திற்கு ஏதோ சில விளைவுகள் ஏற்பட்டாலும் நிரந்தரமான தீர்வு கிடைப்பதில்லை என உணர்கிறேன். கோபத்தினால் காரியங்களை சாதிப்பது போல் எனக்கு தோன்றினாலும் எனக்கும் அந்த சம்பந்தப்பட்ட ஆத்மாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு முறை பாதிக்கப்படுகிறது. இதனால் வாழ்நாள் முழுவதும் அந்த நண்பரை, அந்த உறவை நான் இழக்க ஆரம்பிக்கின்றேன். அதனால் கோபப்படாமல் என்னுடைய காரியத்தை சாதிப்பேன். இதுவே எனக்கு இன்று அந்த நிகழ்ச்சி கற்றுக் கொடுத்த பாடமாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். முடிந்தவரை இதற்கு தீர்வாக நாளை அந்த நபரை சந்திக்கும் பொழுது முதலில் அவரிடம் ஒரு மன்னிப்பு கேட்பேன். இது மீண்டும் அந்த உறவை வலிமைப்படுத்துவதற்கு ஒரு பாலமாக அமையும். அதே நேரத்தில் அந்த நிகழ்ச்சி என் மனதை உறுத்தி கொண்டே இருக்காது. ஏனென்றால் நான் பாடத்தை கற்றுக்கொண்டேன், அதற்கான தீர்வையும் தீர்மானித்து விட்டேன். அதனால் என் மனம் லேசாகிவிட்டது. இப்படி இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது அன்றைய நாள் எனக்கு பயனுள்ளதாகவே இருக்கிறது. இந்த ஒரு உணர்வுடன் நான் ஒரு ஆத்மா, அமைதியானவன். இந்த உறக்கத்தில் வேறு எந்த சிந்தனையும் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாள் முழுவதும் இந்த உடலுடன் பல காரியங்களை செய்தேன்.
இப்பொழுது இந்த உடலுக்கும் ஓய்வு கொடுக்கிறேன். ஆத்மாவாகிய நானும் என் மனதிற்கு ஓய்வு கொடுத்து அந்த இனிமையான அமைதியை நான் அனுபவம் செய்கிறேன். இந்த எண்ணங்களற்ற இந்த இனிமையான அமைதிதான் நாளை என் வாழ்நாளை ஊக்கத்துடன் உற்சாகத்துடன் தொடர்வதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இன்றைய பிரச்சனைகளை நான் நாளை எடுத்து செல்ல மாட்டேன். என்னுடைய முடியாத பிரச்சனைகளையும் இப்பொழுது தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்து காலமும் கடவுளும் நாளை வழி காண்பிப்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் இனிமையான தூக்கத்திற்கு தயாராகிறேன். துமா நானும் ஓய்வெடுக்கிறேன். இந்த உடலுக்கும் ஓய்வு கொடுக்கிறேன். நான் ஒரு ஒளிப்புள்ளியாக அமைதியான ஆத்மாவாக என்னுடைய சுயநிலையில் வந்துவிட்டேன். இதே நிலையில் நிலைத்திருக்கிறேன். ஓம் சாந்தி.